ஹலோ யூஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்குது நம்மோட டெக் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி உங்களுடைய பிரச்சனைகளை வந்து எப்படி நம்ம சிஎம் தரப்பில் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்களை கமெண்ட்ஸ்லாம் நிறைய என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்ன இருந்த ஆட்சிக்கும் இப்போ வந்து ஆட்சிக்கும் மாறிடுச்சு, நாங்கள் எப்படி இப்போ வந்து சிஎம்முக்கு நாங்கள் வந்து எங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை வந்து கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ உங்களுடைய குறைகளை எப்படி நம்ம சிஎம் தரப்புக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கிட்டத்தட்ட இந்த டிஎம்கே ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100 நாட்களில் உங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷனும் இருக்குது, டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்குது. ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னா, முன்ன இருந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும், அதாவது சிஎம்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக 1100 அப்படிங்கிற நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணாமல் இப்பயும் அதே சேம் நம்பர் 1100க்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக கால் பண்ணி உங்களுடைய குறைகளை நீங்கள் சொல்லலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து கேட்கறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதை பண்ண பிறகு உங்களுக்கு மொபைலுக்கு நீங்கள் பண்ண புகார் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜாக வந்து வந்துடும். ஸோ அதில் வந்து ரெஃபரன்ஸ் ஐடியா வச்சு நீங்கள் உங்களுடைய பிரச்சனை எந்த தரப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு ரேஷன் கார்டு அல்லது ஆதார் கார்டு நீங்கள் கொடுக்க விருப்பம் இருந்தால் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, டோல் ஃப்ரீயாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய டீட்டெயிலை வந்து அவங்க கரெக்டாக வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அப்படி தான் இந்த வெப்சைட்லையும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எப்படி உங்களுடைய குறைகளை சிஎம் தரப்புக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் எப்படி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது மூலமா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த வெப்சைட்டுக்கு வந்துக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு 2 மாதத்துக்கு போட்ட முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, இந்த வெப்சைட்டை நிறைய வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனும் வந்து இருக்குது. ஸோ இது மூலமா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து டோல் ஃப்ரீ நம்பரில் பார்த்தீங்கன்னா 1100க்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணியும் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் எப்படி நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதில் லாங்குவேஜ் இங்கிலீஷும் இருக்குது, தமிழ் இருக்கும். அதை சேஞ்ச் பண்ண மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான் இருக்கும், அதாவது ஒரு சர்க்கிள் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ தமிழில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அது கிளிக் பண்ண பிறகு இதில் வந்து தமிழில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் எப்படி வந்து ஒரு கம்ப்ளைண்டை வந்து இதில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே கொடுத்துருக்காங்க. கீழே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் உதவி மையத்திற்கு உள்நுழைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு மொபைல் நம்பரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதார் எண்ணையும் உள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓடிபி கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய குறைகளை வந்து செலுத்தலாம். அப்புறம் படிவத்தை பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணணும். அப்புறம் உங்களுடைய நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த ஒரு ரிஜிஸ்டர் நம்பரை வச்சு உங்களுடைய மனு எந்த நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இதுக்கு மொபைல் உங்கள் கையில் இருக்கணும், அதாவது ஓடிபி வரக்கூடிய நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய மொபைலுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் வந்து இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மனு செய் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மனு செய்ய நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்நுழைக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து வரும். ஸோ இது உள்நுழைக அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி லாகின் அதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது மூலமாக ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உள்ளே போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா புதிய பயனர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க, அதாவது பதிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபஸ்ட் நேம் அப்புறம் லாஸ்ட் நேம் கேட்பாங்க. ஸோ உங்களுடைய நேமை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் இருக்கும், அதையும் நீங்கள் கொடுத்துட்டு சமர்ப்பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ உங்களுக்கு ஓடிபி பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வரல அப்படின்னா கீழே ரீசெண்ட் ஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து வரும். ஸோ இப்போ வந்த ஓடிபியை நீங்கள் கரெக்டாக வந்து என்டர் பண்ணுங்கள். அது வெரிஃபை அண்டு சைன் அப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே ப்ளூ கலரில், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் ஆகிட்ருப்பீங்க. ஸோ நீங்கள் லாகின் ஆனத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே 3 லைன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுடைய ஃபஸ்ட் லெட்டரும் அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா அந்த சிம்பிள் வந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன பண்ணுறது, மறுபடியும் மனு செய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக ஸ்ட்ரைட்டாக வந்து வந்துடும். ஸோ இதில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மனுவை நீங்கள் போடுறீங்கன்னா அது யார் வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேமும் அதே போல் நீங்கள் வந்து ஆல்டர்னேட் நம்பர் ஏதாச்சும் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்காகவே நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து அப்ளை பண்ணுறீங்களா அல்லது பொதுவாக நீங்கள் பப்ளிக்காக வந்து அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து கொடுத்துங்க. ஸோ இண்டிவிஜுவல்னால் இண்டிவிஜுவல் கொடுங்க, பப்ளிக்னால் பப்ளிக் கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம், உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து கொடுத்துக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெசசரி கிடையாது, கொடுக்குறதா தான் கொடுத்துங்க. அதே போல் ரேஷன் கார்டு அட்டை நம்பரையும் நம்ம வந்து கொடுக்கணும். மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய குறைகளை ஃபுல்லாக நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியது வரும்.
உங்களுக்கு ஆல்டர்னேட் நம்பர் எதனா இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் கொடுத்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனையும் ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். ஸோ இந்த குறை விவரங்களில் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு டீட்டெயிலாக வந்து நம்ம இதுக்கு கொடுக்க முடியும். அதே போல் இந்த டீட்டெயில் நீங்கள் கொடுக்குறதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது பர்டிகுலராக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு போல்டு லெட்டர் இருக்குது, அதே போல் இட்டாலிக்கையும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது மூலிமா அண்டர்லைன் பண்ணி காட்டலாம், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ தமிழ்லையும் பண்ணலாம், இங்கிலீஷ்லேயும் பண்ணலாம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இப்போ நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய பிரச்சனை எந்த டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிவிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது உங்களுக்கு எந்த ரிலேட்டடாக இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்குங்க. இதில் நீங்கள் மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணினாவே உங்களுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது மூலிமா நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுங்க. ஏன் இந்த டிபார்ட்மெண்ட்டை கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இன்ஃபர்மேஷனே போகும். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க உங்களுடைய டீட்டெயிலை பார்த்து உடனே சீக்கிரமாக அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக கரெக்டாக உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை கொடுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடி டைப் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த டிவிஷனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் நாட் அப்ளிகேபிள் இருக்கும். ஸோ அதுவே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா குறைகளின் வகை, என்ன மாதிரியான குறைகளின் வகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ அது கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா துணை குறை வகை, அது சப் டிவிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டடான அந்த டிபார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு காட்டும். ஸோ அதையும் கரெக்டாக கொடுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன டிஸ்ட்ரிக்டில் வரீங்க அப்படிங்கிறதையும் கரெக்டாக வந்து கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தாலுக் அப்படின்னு இருக்கும், அதாவது வட்டம், எந்த வட்டத்தில் வந்து உங்களுக்கு வருது அப்படின் சொல்லிட்டு. அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அதுவே எடுத்துக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவன்யூ வில்லேஜ், என்ன மாதிரி வில்லேஜில் வரீங்க அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ அடுத்தது தெருவின் பெயர், அப்புறம் டோர் நம்பர். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அப்படி கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா எனக்கு TNSTC வருது. நீங்கள் வேறு ஏதாச்சும் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரியான ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் மேலே கொடுத்த அட்ரஸ்ஸு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா கீழே வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டைட்டில் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீ இப்போ அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஷார்ட்டாக நீங்கள் சொல்லக்கூடியது என்ன பிரச்சனைக்காக நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டீட்டெயிலை வந்து டாப்பிக்காக வந்து கொடுங்க. அப்புறம் ஒரு கோப்பை இணை அப்படின்னு சொல்லிட்டு கீழே அப்லோட் ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் கைப்பட ரிட்டர்ன் எழுதி நீங்கள் சென்ட் பண்ணணும்னாலும் இதில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அப்லோட் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் எழுதி இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அது ஒயிட் ஷீட்டில் நீங்கள் வந்து எழுதி நீங்கள் இதில் அப்லோட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா 20 MB வரைக்குமே பார்த்தீங்கன்னா இது அக்செப்ட் பண்ணுது. இதுவே சொல்லக்கூடாது நீங்கள் எத்தனை பேஜ்னாலையும் எழுதி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நீங்கள் எல்லா டீட்டெயிலையுமே கம்ப்ளீட் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சமர்ப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ சமர்ப்பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்திருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமர்ப்பி கொடுத்த பிறகு நீங்கள் என்ன டைட்டில் கொடுத்து நீங்கள் வந்து ஒரு மனுவை நீங்கள் போட்டிங்களோ அது ஃபுல்லாக டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் என்னென்ன கொடுத்தீங்களோ அதெல்லாமே கண்டுபிடிச்சிக்க முடியும். அடுத்தது இப்போ நீங்கள் மனு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த மனுவை நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா கூட ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதே போல் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வைக்கலாம் அல்லது PDF எடுத்து வைக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த மனுவை டெலிட் பண்ணணும் அப்படின்னா கூட கீழே பார்த்தீங்கன்னா ரத்து செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எடிட் ஆப்ஷனில் வந்து வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ரத்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அதாவது கேன்சல் பண்ணனாலும் கேன்சல் பண்ணிக்க முடியும். இதிலேயே ஒரு இது எக்ஸ்ட்ரானா ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன மனுக்கெல்லாம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து மெயின் ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே 3 lines இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என் மனுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் என்னென்ன மனுக்கள் வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் அதில் வந்து காட்டும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இது எந்த நிலையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு என்னென்ன வந்து நீங்கள் மனு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அதனுடைய நம்பர் அதுக்கப்புறம் டேட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சமர்ப்பிக்கு அப்புறம் ஒரு ஆப்ஷன் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதுக்கு பதில் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் அதை பிரிண்ட் எடுக்கணும்னா ஜஸ்ட் இந்த 3 dots இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட்டு வந்து வந்துடும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனு எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு அப்படியே தெரிஞ்சுக்கலாம். அதுலேருந்து நீங்கள் ஸ்டேட்டஸ் போய் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் உங்களுடைய மனுவில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதிலே வந்து வியூ ஈஸியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலிமா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலிமா பண்ண முடியும், வெப்சைட் மூலிமா, அதுக்கப்புறம் டோல் ஃப்ரீ. உங்களுக்கு இதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபோன் எடுத்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். ஸோ உங்கள் மனுக்களை ஈஸியாக வந்து CM தரப்பில் இப்போ இருக்கிறதுல 100 நாட்களில் உங்களுடைய பிரச்சனை
பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து பப்ளிக்காக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய இண்டிவிஜுவல் பிரச்சனையாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக எதாக இருந்தாலும் ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான அதிகம் சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எப்படி வந்து மனு போகிறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.